வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம 2017 வந்த ஒண்டர் அப்படிங்கிற அற்புதமான திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட்ன்ற ஒரு 10 வயசு பையங்க அவனுக்கு பிறக்கும் போதே ஒரு மரபணு நோயால பாதிப்படைஞ்சு முகம் சிதைவடைஞ்சு பிறக்கிறான். அவன் முகத்துல இது வரைக்கும் 27 ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. அவனை பாசமா பாத்துக்கிற அவங்க அப்பா நேட், அவங்க அம்மா இசபல், அவனோட அக்கா ஒலிவியா, அப்புறமா அவங்க செல்லநாய் டெய்சி, இதுதான் அவனோட உலகமே. அவன் 10 வயசு வரைக்கும் அவங்க அம்மாவே அவனுக்கு வீட்டிலேயே பள்ளி பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் இதனால ஜாக்கும் சார்லட்டும் டேய் உனக்கு அறிவே இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் கேக்குறேன்ட்டு அவனை திட்டுறாங்க. ஆனா ஆகஸ்ட் அவன் பக்கம் பொறுமையா திரும்பி, எனக்கு கார் ஆக்சிடென்ட்டோ ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஆகல, என் முகம் பிறக்கும் போதே அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்கிட்ட பேசும்போது நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்ற, எங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னையும் டியூஷன் சேர்த்து வர்றேன், அப்பயாவது கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசுறியா பாருன்ட்டு அவனே கலாய்ச்சி விடுறான். ஜூலியனுக்கு மூஞ்செல்லாம் மாறி போயிடுது. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஆகஸ்ட் கிட்ட இந்த ஸ்கூலை சுத்தி பார்த்தே கண்ணா அது எப்படி இருந்துச்சுன்ட்டு அவங்க அம்மா அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இருந்துச்சுமா, என்ன கண்ணா என்னாச்சு, இந்த ஜூலியன் ஒரு பையன் இருக்கான்ல அவன் ரொம்ப ஓவரா பண்றான்மான்றாங்க. உடனே அவங்க அப்பா, கண்ணா அந்த ஜூலியன்ற பையன் கிட்ட ஓவரா பேசினா அவன் வாயிலே குத்திடுறான்றாரு. அது ஏன்ப்பா நீங்க இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க, இப்படிலாம் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு தெரிஞ்சா உங்க அம்மா ஜல்லிக்காரண்டியாலேயே என்ன பொழந்துருவான்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவன் பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்து, கண்ணா உனக்கு ஸ்கூல் பிடிச்சிருந்தா மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போகலாம், இல்லைனா வேணான்றாங்க. இல்லம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன், அந்த சயின்ஸ் லேப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ட்டு சொல்றான் ஆகஸ்ட். அதனால அந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷப்படுது. ஆகஸ்ட் முதல் நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டிய நாளும் வருது. அவனோட அப்பா, அவனோட அம்மா, அவனோட அக்கா மூணு பேருமே அவனை ஸ்கூல்ல விட வராங்க. மூணு பேருமே ஒரு வித பயத்தோடய இருக்காங்க. ஏன்னா மற்ற பசங்களாம் ஸ்கூல்ல அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோன்ட்டு அவங்க ஒரு கலவரத்தோடு இருக்காங்க. அவங்க அக்கா ஒலிவியா அவன் தம்பி கிட்ட போயிட்டு, தோப்பார் ஆகஸ்ட், உன்னை யாராவது வித்தியாசமா பார்த்தா அவங்க பார்த்துட்டு போட்டோன்னு விட்டுரு, நம்ம தனித்துவமா தெரிஞ்சா நம்மள அப்படிதான் வித்தியாசமா பார்ப்பாங்க, அதை நினைச்சு நீ ஃபீலே பண்ணக்கூடாது சரியான்னு சொல்ற. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, தோப்பார் கண்ணா இந்த ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் வித்தியாசமானது, நீ ஜீனியஸ்ன்னு எனக்கு தெரியும், அதுக்குன்ட்டு டீச்சர் கேட்கற எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு கையை தூக்கிட்டு இருக்காது, அது மற்ற பசங்களை இரிட்டேட் பண்ணும், உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிட்டு அமைதியாயிடு, அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டை கொடு, இதை ஹாலோவின் வரைக்கும் அப்பா பத்திரமா வச்சுக்கிறேன், இப்ப நீ ஸ்கூலுக்கு போக்கணான்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆகஸ்ட் ஸ்கூலுக்கு பொறுமையா போறான், அவன் எதையும் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது, அவனையும் எல்லாரும் ஒரு மாதிரி ஒத்து பாக்குறாங்க, அது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. அதனால என்ன பண்றான், அவன் ஒரு விண்வெளி வீரம் மாதிரியும் அவனை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவனோட கிளாஸ் ரூமுக்கு போறான். அவன் கிளாஸுக்கு போனா அவன் கிளாஸ்லயே எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சேர் கண்டுபிடிச்சு உக்காடுறான், பக்கத்திலே சார்லட் இருக்கா, அவன் மட்டும் அவனுக்கு கை காட்டுறான். அதுக்கப்புறமா ஜாக் அவன் பக்கத்துல வந்து உக்காடுறான். அதுக்கப்புறம் ஜூலியன் கிளாஸுக்கு லேட்டா வந்துட்டு அதுக்கு பொய்யா ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு ஆகஸ்ட் ஒரு மாதிரி பாக்குறான். அவங்க கிளாஸும் ஆரம்பிக்குது. அந்த கிளாஸோட டீச்சர் மிஸ்டர் பிரௌனி எழுந்து, டேய் பசங்களாம் என் பேரு மிஸ்டர் பிரௌனி, நான் இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல வேலை செஞ்சேன், அதை விட எனக்கு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கத்தான் முக்கியம்ட்டு இப்ப இங்க வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன், இப்போ நான் சொன்னது போலவே உங்களை பத்தி ரெண்டே வார்த்தையில உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுந்து சொல்லுங்க பாப்போன்ட்டு ஒவ்வொருத்தரையா எழுப்புறாரு. முதல்ல இந்த ஜூலியன் தான் எழுந்து பேச ஆரம்பிக்கிறான், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா எனக்கு இந்த ஹாலிடேஸ்க்கு புதுசா பப்ஜி கேம் வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறமா ஒரு பிங் பாங் டேபிளும் எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்குன்ட்டு தன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிறான். ரொம்ப நல்லா சொன்னக்கண்ணா, நீ உக்காரு, அடுத்து யாரு சொல்றீங்கன்ட்டு அப்படியே திரும்புறாரு. பார்த்த ஆகஸ்ட், தயவு செஞ்சு என்னையை மட்டும் எழுந்து சொல்ல சொல்லாதீங்கன்ற மாதிரி பாக்குறான். இல்ல நீ தான் சொல்லணும்ட்டு மிஸ்டர் பிரௌனி அவனை எழுப்புறாரு. ஆகஸ்ட் தயங்கிக்கிட்டே எழுந்து,
இந்த பாருங்க, என் பேர் ஆகஸ்ட், என் எல்லாரும் ஆகின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்கு, அவ பேர் ஒலிவியா. அப்புறம் எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அது பேரு டெய்ஸி. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார் வார்ஸ் பிடிக்கும். நீங்க ரெண்டு வார்த்தை கேட்டீங்க, நான் மூணா சொல்லிட்டேன், சாரின்றா. ஓ, உனக்கு ஸ்டார் வார்ஸ்னா பிடிக்குமா? அதனாலதான் அந்த படத்துல வரவங்க மாதிரி ஜடையை போட்டுக்கிட்டு சுத்தறியா? ஆமா, உனக்கு அந்த படத்துல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்ட்டு கேக்குறான். உடனே ஆகஸ்ட், எனக்கு அந்த படத்துல பாபா ஃபிட் தான் ரொம்ப பிடிக்கும்ன்றான். ஆக்சுவலா உனக்கு அந்த படத்தோட வில்லன் தாட் சீரியஸ் தானே பிடிக்கணும், ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களேன்றான். ஆகஸ்டுக்கு முகமே வாடி போயிடுது. உடனே மிஸ்டர் ப்ரௌனி, இது மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கன்ட்டு ஜூலியனை கண்டிச்சுட்டு, அதுக்கப்புறமா சம்மர்னு அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட இந்த போர்டில் என்ன எழுதிருக்குன்னு படிமான்னு சொல்றாரு. சம்மரும் அந்த போர்டில் எழுதிருக்கத படிக்கிறா. அந்த போர்டில் என்ன எழுதிருக்குன்னா, நீங்க நியாயப்படி நடந்துக்கணுமா இல்ல மனிதாபிமானத்தோட நடந்துக்கணுமானா, நீங்க மனிதாபிமானத்தோட தான் நடந்துக்கணும்னு எழுதிருக்கு. லஞ்ச் டைமும் வருது. ஆகஸ்டுக்கு பாடம் சொல்லி கொடுத்த இடத்துல அவங்க அம்மா முதல் முறையா உட்காந்து தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆகஸ்டும் தனியா தான் உட்காந்துகிட்டு இருக்கான், யாருமே அவங்க கூட சாப்பிட வரல. ஜூலியன் வந்துட்டு, நீ சாப்பிடறது பார்க்க வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடறான். அதனால ஆகஸ்ட் சாப்பிடாம அங்கிருந்து எழுந்து போயிடறான். அதுக்கப்புறம் சயின்ஸ் கிளாஸ் வருது. அந்த கிளாஸ்ல கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆகஸ்ட் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றான். அவன் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறமா பிடி கிளாஸ் வருது. ஆனா அந்த கிளாஸ்ல அவன் எல்லாரும் வச்சு செஞ்சிடறாங்க. ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது ஜூலியன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இவன் போட்டு இருக்கிற அந்த ஸ்டார் வார்ஸ் ஜடையை கிண்டல் பண்ணி பேசுறான். இதெல்லாம் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடறான் ஆகஸ்ட். அவங்க அம்மா அவனை பிக்கப் பண்றதுக்காக அந்த ஸ்கூலோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க கையில இருந்த அந்த ஆஸ்ட்ரோநாட் ஹெல்மெட்ட வேகமா வாங்கி மாட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடறான் ஆகஸ்ட். இங்க வீட்டுல ஒலிவியா அவர் ரூம்ல அவ ஃப்ரெண்டு மிராண்டா கூட எடுத்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த ரூம்குள்ள வந்த ஆகஸ்ட் கத்திரிக்கோளை எடுத்து அந்த ஸ்டார் வார்ஸ் ஜடையை கட் பண்ணிடறான். ஒலிவியா ஆகி என்ன பிரச்சனை, யாராவது கிண்டல் பண்ணாங்களான்னு கேக்குறா. ஆகஸ்ட் பதில் சொல்லாமலே வேகமா அந்த ரூம் விட்டு போயிடறான். நைட் டின்னர் அப்ப ஸ்கூல் எப்படி போச்சு ஆகஸ்ட்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு கோபப்பட்டு அங்கிருந்து போயிடறான் ஆகி. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவனை சமாதானப்படுத்த அவன் ரூமுக்கு போறாங்க. ஒலிவியா தனியா உட்காந்துகிட்டு இருக்கா. அவ முதல் நாள் ஹைஸ்கூல் எப்படி போச்சுன்ட்டு யாருமே கேட்கவே இல்லைன்ட்டு அவங்க நாய் டெய்ஸி கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றா. இங்க ரூம்ல ஆகஸ்ட் கிட்ட என்ன நடந்துச்சுக்கன்னா, அம்மா கிட்ட ஏன் இப்படி கோபமா பேசுறேன்னு கேக்குறாங்க. நான் ஏமா இப்படி அசிங்கமா போறேன்ட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட கேக்குறா ஆகஸ்ட். அதுக்கு அவங்க அம்மா, கண்ணா ஏன் இப்படி பேசுற, நீ ரொம்ப அழகா இருக்க, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க உங்க பையன் இப்படி சொல்றீங்க, ஸ்கூல்ல யாருமே கூட பேசுறது கூட இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணி சொல்றான் ஆகி. அது அவங்க எண்ணத்தை பொறுத்தது கண்ணா, இந்த உலகத்துல எல்லாமே அழகுதானே, அவனை சமாதானப்படுத்துறாங்க. அவன் சமாதானம் ஆனதும் ஒலிவியா ரூமுக்கு போயிட்டு அவங்க அப்பா அங்க ஒண்ணு இல்லடா கண்ணா, யாரோ ஆகிய ஸ்கூல்ல கிண்டல் பண்ணிருக்காங்க, அதான் அவன் டென்ஷன் ஆயிருக்கான். இப்ப பரவாயில்ல, உன் முதல் நாள் ஹைஸ்கூல் எப்படி போச்சுன்னு கேக்குறாரு. நல்லா போச்சுப்பான்னு பதில் சொல்றா. அப்புறம் உன் ஃப்ரெண்ட் மிராண்டா எப்படி இருக்கா, அவளையும் கேட்டதா சொல்லுன்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஒலிவியா எதையும் யோசிக்கிறா. அவ தம்பி மேல அவன் ரொம்ப பாசமா இருக்கா. ஆனா அவன் பிறந்ததுல இருந்து அவன் ட்ரீட்மெண்ட், அவனுக்கு அதிக கேர் தேவைப்படுறதால அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளை தனிமையில விரத்தா ஃபீல் பண்றா. அவங்க அம்மா நல்லா டிராயிங் வரைவாங்களாம். ஆனா அவங்க அம்மா டாக்டரேட் பண்ண இருந்தப்போ ஆகஸ்ட் பிறந்து அவனுக்கு அதிக அக்கறை தேவைப்பட்டதால அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு அவனை பாத்துக்கறதுலயே முழு நேரத்தையும் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்போ டிராயிங் வரைகிறாங்க. ஆனா அது எல்லாத்துலயுமே ஆகஸ்ட் மட்டும்தான் அவங்க உணராமலேயே இருக்கான்ட்டு ஒலிவியா ஃபீல் பண்றா. அவ ஹைஸ்கூல்ல அவ ஃப்ரெண்டு மிராண்டாவை 2 மாசத்துக்கு அப்புறமா மீட் பண்றா. அவ கேம்புக்கு போயிட்டு வந்து ஆளே மாறிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதனால ஒலிவியாவை கண்டுக்கவே மாட்டா. ஒலிவியாவோட பாட்டி அவ மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு அவ ஃப்ரெண்டு மிராண்டா தான் எல்லாமே. ஆனா இப்ப அவளும் இவளை விட்டுட்டு போயிட்டா. அதனால அவ ரொம்பவே தனிமையில இருக்கா. அவ டிராமா கிளாஸுக்கு போற வழியில ஜஸ்ட் இன்னொரு பையனை மீட் பண்றா. அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். இதோ பாருங்க, எங்க அம்மா பக்கம் நான் ஒரே பையன், நான் டிராமா கிளாஸுக்கு போறேன்னு தான் சொன்னா அவங்க என் கையில ஒரு கிட்டாரை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றான். இவளும் தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது தனக்கு ஒரு தம்பி இருக்கிறான்றத மறைச்சிட்டு தானும் அவங்க அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணு தான் சொல்றா. நீங்களும் டிராமா கிளாஸுக்கு தான் வரீங்களான்னு ஜஸ்டின் கேக்குறான். இல்லங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒலிவியா சொல்றா. நீங்க வேணா டிராமா கிளாஸுக்கு வந்து பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்டின் டிராமா கிளாஸுக்கு போயிடறான். ஒலிவியா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவளும் அந்த டிராமா கிளாஸ்க்குள்ள போறா. அங்க பார்த்தா மிராண்டா இருக்கா. நீங்க என்ன பண்ற ஒலிவியான்னு கேக்குறா மிராண்டா. வாழ்க்கையில நிறைய புதிய விஷயங்களை கத்துக்க வேண்டியது இருக்குன்னு அவளுக்கு பதில சொல்லிட்டு ஜஸ்டின் கூட போயிட்டு அந்த டிராமா கிளாஸ் அட்டன் பண்றா ஒலிவியா. இங்க ஆகஸ்டோட கிளாஸ்ல குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. ஆகஸ்ட் அந்த போட்டோல இருந்து எப்படியாவது நழுவினு பாக்குறான். ஆனா அந்த கிளாஸோட டீச்சர் மிஸ்டர் பிரவுன் அவனை இழுத்து புடிச்சு நிக்க வச்சிடறாரு. ஆகஸ்டுக்கு ஸ்கூல் வெறுப்பா தான் போகுது. அந்த ஸ்கூல்ல எல்லாருமே அவனை வித்தியாசமா தான் பாக்குறாங்க. ஸ்டார் வார்ஸ் படத்துல வர சுபாக்கா திடீர்னு ஸ்கூலுக்கு வந்தா எப்படி பாப்பாங்களோ அப்படிதான் தன்னை பாக்குறதா அவன் கற்பனை பண்றான். அன்னைக்கு அவன் கிளாஸ்ல ஒரு சயின்ஸ் டெஸ்ட் நடக்குது. இவன் தான் சயின்ஸ்ல புலியாச்சு, அதனால விறுவிறுன்னு டெஸ்ட் எழுதி முடிச்சிடறான். பக்கத்துல ஜாக்கு, இந்த நியூட்டனை யாரா புவியீர்ப்பு விசையெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி நம்மள கடுப்பேத்த சொன்னதுன்ற மாதிரி பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கத்தை பார்த்த ஆகஸ்ட் அவனோட ஆன்சர் ஷீட்டை காட்டி டீச்சர் கவனிக்கல டக்குன்னு பாத்து எழுதுன்னு சைகை காட்டுறான். ஜாக்கும் அவனை பாத்து எழுதி அந்த டெஸ்ட முடிச்சிடறான். அன்னைக்கு லஞ்ச் பீரியட்ல ஆகஸ்ட் என்னைக்கும் போல தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஜாக் என்ன பண்றான், எப்பயும் ஜூலியன் பக்கத்துல உட்காருவான், அன்னைக்கு ஆகஸ்ட் பக்கத்துல வந்து உட்காடுறான். நீ ஏன் என் பக்கத்துல வந்து உட்காடுற, நான் சாப்பிடறத பார்த்தாலே எல்லாருக்கும் அருவேற்பா இருக்கும்னு சொல்றான் ஆகஸ்ட்.
டேஸ்ட். என்ன அருவருப்பா இருக்குமா, ஏன் என்ன மாதிரி நீயும் கை யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா சாப்பிடுவியான்ட்டு ஒரே ஃபன் பண்றான் ஜாக். ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிறத அந்த கேன்டீன்ல இருக்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கும் ஸ்கூல் முடிஞ்சதும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு சோகமா வர ஆகஸ்ட் அன்னைக்கு ஜாக் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு வரத பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜாக் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு ரெகுலரா போறான். அவங்க அப்பா கூடயும் ஆகஸ்ட் கூடயும் சேர்ந்து வீடியோ கேம் எல்லாம் விளையாடுறான். இப்படி தனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சதை நினைச்சு ஆகஸ்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஒலிவியாவும் தன்னோட ஹை ஸ்கூல்ல ஜஸ்டின் கூட நேரத்தை சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜஸ்டின் ஒலிவியாவை அவங்க நடத்த போற டிராமால லீட் ரோலுக்கு ஆடிஷன் பண்ண சொல்றான். இவ தயங்குறா. ஆனா ஜஸ்டின் சொல்றான், நீ தான் அந்த ரோலுக்கு பெர்ஃபெக்டா இருப்ப, சோ தயவு செஞ்சு ஆடிஷன் பண்ணுன்னு சொல்றான். ஒலிவியா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க பாட்டி கூட போற பீச்சுக்கு போயிட்டு அவங்கள பத்தி நினைச்சு பாக்குறா. அவங்க ஒலிவியா மேல ரொம்பவே பாசமா இருந்தாங்க. அவங்களோட செயினை கூட அவளுக்கு போட்டு விட்டாங்க. அதையெல்லாம் தான் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா ஒலிவியா. அதுக்கப்புறமா அவ வீட்டுக்கு போறா. வீட்டுல ஆகஸ்ட் மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு ஹாலோவீனுக்கு போடவிருந்த பாபா ஃபிட் காஸ்டியூம்ல டெய்ஸி வாந்தி எடுத்துட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்ணா இப்ப எந்த கடையும் இருக்காது, உனக்கு புது காஸ்டியூம்ல என்னால ரெடி பண்ண முடியாது, நீ அந்த பே காஸ்டியூமே போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அங்க ஒலிவியா வந்து, அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேக்குறா. அவங்க அம்மா அதுக்கு சரிடா கண்ணான்னு சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் பீச்சுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றா ஒலிவியா. உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடுது, அவ பாட்டி ஞாபகமா தான் அவ பீச்சுக்கு போயிட்டு வரான்ட்டு. அவங்க அம்மா கேக்குறாங்க, கண்ணா நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுதுல, பேசாம நாளைக்கு லீவ் போட்டுறியா, நாளைக்கு ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. இத கேட்டு ஒலிவியா ரொம்பவே சந்தோஷப்படுறா. மறுநாள் ஹாலோவீனுக்கு பே காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஜாலியா ரெடி ஆகுறான் ஆகஸ்ட். அவன் வழக்கத்தை விட நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஏன்னா ஹாலோவீன்றதால எல்லாருமே ஒரு கெட்டப்ல இருப்பாங்க. இவனும் முகத்தை மறைச்சிருக்கிறதால யாருமே அவனை வித்தியாசமா பார்க்க போறது இல்ல. மத்த நாள் யாரும் அவனை தொட்டு கூட பேச மாட்டாங்க. ஏன்னா அவனோட வியாதி அவங்களுக்கு பரவிடும்னு பயப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஐஃபை எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் யாருன்னு யாருக்கும் தெரியல. அப்படியே ஜாலியா கிளாஸுக்கு போனவன் ஜூலியனும் ஜாக்கும் பேசிக்கிட்டு இருக்கத கேக்குறான். ஜூலியனுக்கும் ஜாக்குக்கும் இவன் மாஸ்க் போட்டிருக்கத்தால அவன் யாருன்னே தெரியல. ஜூலியன் டார்த் சீடியஸ் வேஷம் போட்டிருக்கான். இந்த வேஷம் போடுறதுக்கே எனக்கு கடுப்பா இருக்கே, இவன்லாம் எப்படி அதே உருவத்தை வச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு ஆகஸ்ட குத்தி காட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜாக்கு, நானும் அவனா மாதிரி இருந்தா நான் எப்பயோ செத்துட்டு இருப்பேன்னு சொல்றான். ஆகஸ்டுக்கு இதை கேட்டதும் அவன் இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலியன் கேக்குறான், நீ ஏண்டா எப்பத்தாலும் இப்பெல்லாம் அவன் கூட இருக்க. ஜாக் உடனே சுத்தியும் முத்தியும் பாத்துட்டு, நான் ஏண்டா அவன் கூட இருக்கேன், அவன் தானே எப்பத்தாலும் என்னைய சுத்தி சுத்தி வரான்றான். இத கேட்ட உடனே ஆகஸ்ட் அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். வீட்டுல ஒலிவியாவும் அவங்க அம்மாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒலிவியா சொல்றா, மிராண்டா இப்பெல்லாம் என் கூட பேசுறதே இல்லைன்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா, இந்த ஹை ஸ்கூல் காலேஜ் போற டைம் எல்லாம் இப்படி நடக்கிறது சகஜம் தாமா, அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆகஸ்டோட ஸ்கூல்ல இருந்து இவங்களுக்கு கால் வருது. ஆகஸ்ட் அழுதுகிட்டே இருக்கான்ட்டு உடனே இவங்க பதறி போயிட்டு அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அவனோட ஸ்கூலுக்கு போறாங்க. அவன் வீட்டுக்கு வந்தும் அவனோட ஆஸ்ட்ரோநாட் ஹெல்மெட்டை கேட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவங்க அம்மா ஆகஸ்டோட அப்பாக்கு போன் பண்ணி, எங்க அந்த ஹெல்மெட்டை எங்கதான் வச்சீங்க, அவன் வீட்டுக்கு வந்து அதை கேட்டு அழுதுகிட்டே இருக்கான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஒலிவியா அவனோட ரூமுக்கு போறா. அவ இளவரசி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏய் வாடா, நம்ம போயிட்டு வெளியே ஹாலோவீனை கொண்டாடலான்னு கூப்பிடுறா. நான் எந்த ஹாலோவீனுக்கும் வரல, தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்கன்ட்டு சொல்லி அழுகுறான் ஆகஸ்ட். தொப்பார் ஆகஸ்ட், எல்லாருக்குமே இங்க பிரச்சனை இருக்கு, தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாதன்னு சொல்றா ஒலிவியா. என்ன உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா, யாராவது நீ தொட்ட உடனே ஐயோ எனக்கு வியாதி வந்துரும், நீ தொடாதன்ட்டு விலகி போயிருக்காங்களா, இல்ல இல்ல தயவு செஞ்சு உங்க பிரச்சனையோட என் பிரச்சனையை கம்பேர் பண்றதை நிறுத்துங்கன்னு சொல்றான் ஆகஸ்ட். தொப்பார் ஆகி, நான் அக்கா தானே, தயவு செஞ்சு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்ட்டு என்கிட்ட சொல்லுன்னு சொல்றா ஒலிவியா. ஆகஸ்ட் அழுதுகிட்டே, ஜாக் மட்டும்தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இன்னைக்கு அவன் என்ன மாதிரி இருந்தா அவன் தற்கொலை செஞ்சுப்பேன்னு சொல்றான்ட்டு சொல்லி அழுகுறான். அவனா அவன் பார்க்க நல்ல பையன் மாதிரி இருந்தானேன்னு சொல்றா ஒலிவியா. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைன்னு சொல்றான் ஆகஸ்ட். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ஒலிவியா, என்னோட ஃப்ரெண்டு மிராண்டா இப்பெல்லாம் வீட்டுக்கே வரத்தில்ல பாத்தியான்னு கேக்குறா. ஆமா இல்ல, இப்பெல்லாம் மிராண்டாக்கா வீட்டுக்கே வரத்தில்ல. பாத்தியா, நீ அவ வராத கூட கவனிக்கல, நான் அவளை எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நாங்க இப்பெல்லாம் பேசிக்கிறதே இல்ல, வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்பவே சகஜம் ஆகஸ்ட்னு சொல்றா ஒலிவியா. சோ இப்ப நீயும் நானும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சோ கண்ணை தொடச்சிக்கிட்டு வா, நம்ம போயிட்டு ஹாலோவீன் கொண்டாடலான்ட்டு அவனை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போறா ஒலிவியா. மறுநாள் ஒலிவியா அவ ஸ்கூலோட டிராமா கிளாஸ்ல லீட் ரோலுக்கு ஆடிஷன் பண்றா. அவங்க அம்மா இங்க அவங்க பாதியிலே வீட்டை தீசிஸ முடிக்க ட்ரை பண்றாங்க. ஸ்கூல்ல ஜாக் ஆகஸ்ட் கிட்ட பேச ட்ரை பண்றான், ஆனா ஆகஸ்ட் அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுறான். இப்ப நாம ஜாக்கோட பிளாஷ்பேக் பார்க்க போறோம். ஜாக் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் தாங்க. அவனுக்கு வந்து அவங்க அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். அவங்க அம்மா சொல்லித்தான் அவன் வந்து ஆகஸ்ட் கூட நல்லபடியா பழகுறான். ஆனா அவன் கூட பழக பழக நிஜமாவே அவனை ரொம்ப பிடிச்சு போயிட்டு
அவன் கூட உண்மையான ஃப்ரெண்டாக தான் இருக்கான். ஆனால் ஜூலியன் அப்புறம் அவன் கேங் கிட்ட தன்னோட கெத்தை விட்டுறக்கூடாதுன்னு தான் ஆகஸ்ட்டை பற்றி அவங்கள்ட்ட தப்பாக சொன்னான். இப்போ ஆகஸ்ட் பேசாதது ஜாக்கு ரொம்பவே வருத்தமாக தாங்க இருக்கு. அன்னைக்கு கேன்டீனில் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க ஆகஸ்ட்டை பார்த்து கேர்ள்ஸ் கேங்கில் ஒரு பொண்ணு சொல்கிறா, ஏ அங்கே பார்த்தீங்களாடி இப்போ ஜாக்கும் ஆகஸ்ட்டும் பேசிக்கிறதே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் பையன் ஜாக்கை தொட்டிருப்பான், அவனுக்கும் அந்த வியாதி பரவ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், அதனால தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கு சார்லி தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறா. ஆனால் சம்மர் என்ன பண்ணுறா, அவள் சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆகஸ்ட் பக்கத்தில் உட்காந்துடுறா. ஆகஸ்ட் உடனே உன்னை எந்த டீச்சர் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி அனுப்பி வச்சாங்கன்ட்டு கோபமாக கேட்குறான். அதுக்கு சம்மர் கோபமாக, என்னை யாரெல்லாம் அனுப்பி வைக்கல, எனக்கு நிஜமாகவே ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவைப்படுறான், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், என்னை நீயும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டா எனக்கு கை கொடுன்னு சொல்கிறா. நான் கை கொடுத்தா உனக்கு அந்த தொத்து வியாதி பரவிடும் பரவாயில்லையான்னு கேட்குறான் ஆகஸ்ட். பரவாயில்ல கை கொடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றா. ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அந்த கேர்ள்ஸ் கேங்ல எல்லாம் ஒரு மாறி பாக்குறாங்க. சரி உனக்கும் ஜாக்குக்கும் அப்படி என்ன பிரச்சனைன்னு கேக்குறா சம்மர். ஆகஸ்ட் தாங்கிக்கிட்டே யார்கிட்டயும் சொல்ல மாட்டலன்னு கேக்குறான். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு தலையாட்டுறா சம்மர். அப்புறமா இவன் நடந்த விஷயத்த சொல்றான். கட் பண்ணா ஒலிவியா டிராமாக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணால, அந்த ரோல் வந்து மிராண்டாக்கு தான் கிடைச்சிருக்கு. மிராண்டாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லனா அதுக்கு மாற்று நடிகரா தான் ஒலிவியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. அன்னைக்கு சாயங்காலம் ஜஸ்டின் ஒலிவியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட காதல அவகிட்ட சொல்றா. ஒலிவியா தாங்கிக்கிட்டே நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் ஜஸ்டின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டயும் அவ தம்பி கிட்டயும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிற. ஆகஸ்டோட குடும்பத்தானே ஜஸ்டினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் ஒலிவியா கிட்ட கேக்குறா, நீ எந்த சூழ்நிலையில இப்படி பொய் சொன்னேன்னு எனக்கு புரியுது ஒலிவியா, இப்ப சொல்ற நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறியான்னு கேக்குறான். ஒலிவியாவும் தான் அவனை காதலிக்கிறதா சொல்றா. ஸ்கூல்ல ஒலிவியாவும் ஜஸ்டினும் லவ் பண்றத மிராண்டா பாக்குறா. இப்ப மிராண்டாவோட பிளாஷ்பேக்கு நம்ம போக போறோம். மிராண்டாவும் ஒலிவியாவும் சின்ன வயசுல இருந்தே சம ஃப்ரெண்டுங்க. அவ அவ வீட்டுல இருந்ததை விட ஒலிவியா வீட்டுல தான் அதிகமா இருந்திருக்கா. அவளுக்கும் ஆகஸ்ட் மேல தனி பாசம் இருக்குங்க. அவனுக்கு அந்த ஆஸ்ட்ரோநாட் ஹெல்மெட்டை வாங்கி கொடுத்ததே அவதான். ஆனா சமீபத்துல அவளோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணதால அவங்க அம்மா ரொம்ப விரக்தியில இருக்காங்க. அதனால தனிமையை மறக்க அவ ஒரு கேம்புக்கு போயிருக்கா. அங்க ஒலிவியாட குடும்பத்தை தான் தான் குடும்பம்னு அவ சொல்லியிருக்கா. ஆகஸ்ட பத்தி அங்க எல்லாருமே கேட்டு கேட்டுதான் இவ கூட ரொம்பவே ஃப்ரெண்டா இருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சியில்தான் அவ ஸ்கூலுக்கு வந்ததும் ஒலிவியா கூட பேச மாட்டா. அன்னைக்கு ஆகஸ்டுக்கு போன் பண்ணி பேசுறா மிராண்டா. அவனையும் அவங்க அக்காவையும் ரொம்ப மிஸ் பண்றதா சொல்றா. அதுக்கப்புறமா அங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் வருது. சம்மர் கூட சந்தோஷமா அவனோட ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்றான் ஆகஸ்ட். ஆனா ஜாக் ரொம்ப தனிமையில இருக்கான். அவனை எங்கேயாவது பார்த்தா கூட ஆகஸ்ட் அவாய்ட் பண்ணிடுறான். இதனால ஜாக் ரொம்ப சோகத்துல இருக்கான். திரும்ப ஸ்கூல் ஆரம்பிச்சதும் சம்மர் கிட்ட வந்து கேக்குறான், ஆகஸ்ட் ஏன் கூட பேச மாட்டான்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அவ சின்னதா ஒரு இன்ட் மட்டும் கொடுக்குறா, பேய் முகமுடி. ஜாக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா அது பேய் முகமுடின்னு. அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு புரிய வருது. அன்னைக்கு ஜூலியன் கிட்ட ஆகஸ்ட பத்தி தப்பா பேசும்போது ஒரு பையன் பேய் முகமுடி போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான், அது ஆகஸ்ட் தானு இப்பதான் அவனுக்கு புரிய வருது. அடச்சே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அவன் நினைக்கிறான். அப்ப அவங்களோட சயின்ஸ் டீச்சர் வர அறிவியல் கண்காட்சிக்கு அவங்க அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஜூலியன் உடனே, மேம் நான் ஆமோஸ் அப்புறமா ஜாக் எல்லாம் ஒரு டீமா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்றான். ஆனா ஜாக் என்ன பண்றான், இல்ல மேடம் நான் ஆகஸ்ட் கூட தான் பார்ட்னரா இருக்க விரும்புறேன்னு சொல்லிடுறான். ஆகஸ்ட் ஒண்ணுமே புரியாம பாக்குறான். ஆனா ஜூலியன் கிளாஸ் முடிஞ்சதும் ஜாக் கிட்ட வந்து, டே ஏன்டா இப்படி பண்ண, என்ன விட்டு அந்த பே மூஞ்சிக்காரங்கிட்ட போய் பார்ட்னரா இருக்க போறேன்னு சொல்லிடுறான். அதனால ஜாக் கோபப்பட்டு அவனை அடிச்சிடறான். ரெண்டு பேரும் சண்டை போறதான் அந்த ஸ்கூலே வேடிக்கை பாக்குது. ஆனா அவன் ஏன் ஜூலியனை அடிச்சான்ட்டு அவன் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் துஷ்மனே அவன் எதுக்கு அடிச்சிருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ரெண்டு நாள் சஸ்பென்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அவனோட ஸ்காலர்ஷிப்க்கு எதுவுமே ஆகாம பாத்துக்கிறாரு. ஆகஸ்ட் வீட்ல இன்னொரு சோகம் என்னன்னா, அவங்க செல்லநாய் டெய்சி வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுது. அதனால அந்த குடும்பமே ரொம்ப சோகத்துல மூழ்கி போறாங்க. அப்படியே சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் மைன்கிராஃப்ட்ல கேம் விளையாடிக்கிட்டு இருக்க சொல்ல ஆன்லைன்ல ஜாக் வந்து அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேக்குறான். ரெண்டு பேரும் திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. வர அறிவியல் கண்காட்சியில எப்படியாவது ஜெயிக்கணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. ஒலிவியாவோட ஸ்கூல் டிராமாவை பார்க்க அவங்க அப்பா அவங்க அம்மா அப்புறமா அவன் தம்பி மூணு பேருமே வராங்க. அவங்க மூணு பேரையும் பார்த்த மிராண்டா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளோட ரோல்ல ஒலிவியாவும் நடிக்க வைக்கிறா. ஒலிவியாவும் பயங்கரமா நடிக்கிறா. அந்த டிராமா முடிஞ்சதும் எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டுறாங்க. அவங்க அம்மா தான் பொண்ணை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. திரும்பவும் மிராண்டாவும் ஒலிவியாவும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் அவனும் ஜாக்கும் அறிவியல் கண்காட்சிக்காக அவங்க செஞ்ச ப்ராஜெக்டை காட்டுறான். அது ஒரு கேமரா அப்ஸ்கியூரா, பழைய சினிமா ப்ராஜெக்டர் மாதிரி ரிஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி காட்சிகளை தலைகீழா காட்டும். இன்னொரு பக்கம் ஜூலியனும் ஓமோஸும் காலங்காலமா சயின்ஸ் ப்ராஜெக்ட்னாலே செய்யற ரெண்டு ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்டான எரிமலையை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க.
வாங்க வாங்க எங்க ப்ராஜெக்ட பாருங்கன்ட்டு இவங்க கூவி கூவி கூப்பிட்டாலும் யாருமே அவங்க ப்ராஜெக்ட பார்க்க வரமாட்டாங்க. எல்லாருமே ஆகஸ்டும் ஜாக்கும் செஞ்ச ப்ராஜெக்ட தான் போய் பாக்குறாங்க. அவங்க ப்ராஜெக்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸும் கிடைக்குது. இப்ப ஜாக்கு அப்புறம் சம்மர் இல்லாம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்டுக்கு இருக்காங்க. இதனால ஜூலியன் ரொம்பவே கடுப்பாகிறான். அதனால அவன் என்ன பண்றான், அவங்க கிளாஸ்ல எடுத்த குரூப் போட்டோல ஆகஸ்ட் மட்டும் போட்டோஷாப்ல ரிமூவ் பண்ணிட்டு அந்த போட்டோவுக்கு பின்னாடி நீ செத்து போயிடுன்னு சொல்லி எழுதி அவனோட லாக்கர்ல ஒட்டிடுறான். அதை பார்த்து ஆகஸ்ட் ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்ப அத மிஸ்டர் ப்ரௌனி பாத்துறாரு. அவரு அந்த போட்டோவை வாங்கி இதை யார் பண்ணதுன்ட்டு ஓமோஸ் கிட்ட கேக்குறாரு. அவன் உண்மையே சொல்லிடுறான். ஹெட் மாஸ்டர் துஷ்மன் ஜூலியனோட பேரண்ட்ஸ கூப்பிட்டு நடந்ததை சொல்றாரு. இதோ பாருங்க, உங்க பையன் ஆகஸ்டோட போட்டோவை மட்டும் போட்டோஷாப்ல ரிமூவ் பண்ணி இப்படி எழுதி கொடுத்துருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஜூலியனோட அம்மா, போட்டோஷாப்ல இருந்து போட்டோவை ரிமூவ் பண்ணது அவன் இல்லை நான் தான், ஏன்னா எங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் கிட்டலாம் என் பையனோட குரூப் போட்டோவை காட்ட சொல்ல இந்த பையன் யாருன்னு கேக்குறாங்க, அது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு மிஸ்டர் துஷ்மன், இதோ பாருங்க, பேரண்ட்ஸ் தான் பசங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும், ஆனா நீங்களே இப்படி பண்றீங்களேன்னு கேக்குறாரு. நான் ஜூலியனுக்கு 2 நாள் சஸ்பென்ஷன் மட்டும் தரேன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ், நீங்க என்ன சஸ்பென்ஷன் தரது, நான் வேற ஸ்கூல் பாத்துக்கிறேன்ட்டு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஜூலியன் ஹெட் மாஸ்டர் துஷ்மன் கிட்ட, நான் ஆகஸ்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோகமா போயிடுறான். இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான், அது தற்கூறி ஆகிறதும் நல்ல பிள்ளையா இருக்கிறதும் அம்மாவோட வளர்ப்புலான்ட்டு எம்ஜிஆர் சொன்னது கரெக்டா இருக்கு. இங்க ஆகஸ்டோட அம்மா அவங்களோட தீசிச ஃபுல்லா முடிச்சு அவங்களோட டாக்டரேட்டை வாங்கிடுறாங்க. ஆகஸ்டோட ஸ்கூல்ல கேம்புக்காக ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஆகஸ்ட் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அந்த கேம்ப்ல ஒரு 3 பெரிய பசங்க ஜாக்கி கிட்டயும் ஆகஸ்ட் கிட்டயும் சண்டைக்கு வராங்க. அப்போ இந்த ஜூலியன் கூட 3 பசங்க இருப்பாங்கல்ல, அந்த 3 பேரும் வந்து அந்த 3 பேர் நடக்குது. எனக்கு ரொம்ப நாளாச்சு, என்னோட பையனோட முகத்தை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், அதுக்காக தான் அந்த ஹெல்மெட்டை நான் ஒளிச்சு வச்சேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கண்ணான்றாரு. நீ முதல் முறையா ஸ்கூலுக்கு போகும்போது உன்னை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் கண்ணா, ஆனா இன்னைக்கு உன்னை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. அவங்க குடும்பமா அந்த கிராஜுவேஷனுக்கு கிளம்பி போறாங்க. கிராஜுவேஷன் விழால அந்த ஸ்கூல் மாணவர்களோட மாற்றத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருந்ததுக்காகவும் அவங்க மனசுல அன்பை விதைச்சதுக்காகவும் அந்த வருஷத்துக்கான பீச்சர் மெடல் ஆகஸ்டுக்கு வழங்கப்படுது. அந்த ஸ்கூலுக்கு முதல் முறையா அவன் வரும்போது கூணி குறுகி வந்த ஆகஸ்ட் இப்ப இல்லைங்க. அதுக்கு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் துஷ்மன், அவனோட கிளாஸ் டீச்சர் மிஸ்டர் ப்ரௌனி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாக் சம்மர், அவனோட அம்மா அப்பா அவனுக்கு கொடுத்த தைரியம், அவங்க அக்கா அவன் மேல வச்ச பாசம், இதெல்லாம் தான் முக்கிய காரணம். இந்த படம் நமக்கு சொல்ல வர பாடம் என்னன்னா, இந்த உலகத்துல யாரையுமே நம்ம வித்தியாசமா நடத்தக்கூடாது. ஒரு குழந்தையோட நன்னடத்துக்கு அவங்க பெற்றோரோட பங்கு ரொம்பவே முக்கியம். ஜூலியனும் நல்ல பையன்தான். அவன் பெற்றோர் ஆகஸ்ட பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்லாம இருந்திருந்தா அவ ஆகஸ்ட் கிட்ட அவ்வளவு மோசமா நடந்திருக்க மாட்டான். அதனால நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நல்லொழுக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கறது ரொம்பவே முக்கியங்க. இந்த படத்தை நான் ஓரளவுக்கு விவரிச்சு சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் VMG டெய்லி.